கார்கில் போரில் 24வது ஆண்டு வெற்றி தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார்கள். இதுகுறித்த மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் கிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். உடன் பேசலாம். கிருஷ்ணன், அங்க இருக்கக்கூடிய நிலை என்ன? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பா சாம்ரு, இன்று கார்கில் வெற்றி தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதேபோல் புதுச்சேரி அரசின் செய்தித்துறை சார்பில் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. கடற்கரை சாலையில் போர் வீரர் நினைவிடத்தில் முன்னாள் ராணுவ வீரர்கள் முப்படையினர் முதலில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் தமிழிசை மரியாதை செலுத்தினர். அவரை தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் மற்றும் சந்திர பிரியங்கா உள்ளிட்ட எம்எல்ஏக்கள், அரசு உயர் அதிகாரிகள், தலைமை செயலர் ராஜ்வர்மா, காவல்துறை தலைவர் மனோஜ் லால் ஆகியோர் மலையம் வைத்து அரசு மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்தித்த அவர் குடியரசுத் தலைவராக திரௌபதி முர்மு பதவியேற்றதுக்கு எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டுள்ளார். அதேபோல் இன்று கார்கில் வெற்றி தினம் அனைத்து ராணுவ வீரர்களையும் பாராட்டி வெற்றியை கொண்டாட வேண்டும். அதனால்தான் மூவர்ண கொடி குழந்தைகள் மனதில், இளைஞர்கள் மனதில் பதிய வேண்டும் என்பதற்காக இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்ற வேண்டும் என்ற திட்டத்தை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இதை மாநில அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது. வீடுதோறும் ஒவ்வொரு வீட்டிலும் தேசிய கொடி ஏற்றப்பட வேண்டும். ஆகஸ்ட் 11 முதல் 15 தேதி வரை இது ஒரு இயக்கமாகவே இதை நாம் முன்னெடுத்து செல்கிறோம் எனவும், இல்லந்தோறும் தேசிய கொடி என்பது இளைஞர்கள் மத்தியில் நல்ல எழுச்சியை ஏற்படுத்தும் என, தேசிய கொடி அனைவருடைய வீட்டிலும் தேசிய உணர்வு ஏற்படுத்தும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி அளித்திருந்தார். கார்கில் போரில் 24வது ஆண்டு வெற்றி தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதல்வர் ரங்கசாமி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்தோம். மேலும் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணன் வழங்க கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி. உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட, இன்டெப்தா, டீடைல்டா, ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டண்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching நியூஸ் தமிழ்.